மனைவியை பழிவாங்கிய மோடி ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு குஜராத் முதலமைச்சராக இருந்த நரேந்திர மோடி அப்ப நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுறதுக்காக தேர்தல் ஆணையத்தில் சமர்ப்பித்த வேட்புமனுவில் தன்னை திருமணம் ஆனவர்னு குறிப்பிட்டிருந்தார் அதோட தன்னுடைய மனைவியின் பெயரையும் குறிப்பிட்டிருந்தார் ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு இந்த மூன்று முறை முதல்வராக இருந்தப்பவும் தேர்தல் வேட்பு திருமணம் குறித்த கேள்விக்கு எந்த பதிலையும் அளிக்காம மோதி ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு தாக்கல் செஞ்ச வேட்புமனுவில் இந்த தகவலை அளித்தப்போ உலகிற்கு அறிமுகமானவர் தான் யசோதா பெண் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு வடக்கு குஜராத்தின் பிரம்மவாடா பகுதியில் பிறந்த யசோதா பெண் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு நரேந்திர மோடியை திருமணம் செஞ்சாங்க தற்போது அதே கிராமத்தில் தனது இளைய சகோதரரோடு வசித்து வரும் யசோதா பெண் ஒரு முன்னாள் பள்ளி ஆசிரியை மோடியின் வேட்புமனு குறித்த தகவல் வெளிவரும் வரையில் இவர் மோதியின் மனைவி அப்படிங்கிறது தெரியாது தகவல் வெளியான பிறகு பலரும் அவரை சந்திக்க தொடங்கினாங்க ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஊடகத்துக்கு அளித்த பேட்டியில் திருமணமான சில நாட்கள் மட்டுமே தன்னோடு மோதி இருந்தாருனோ வேலை நிமித்தமாக வெளியே சென்ற மோதி பின்பு திரும்பி வரவே இல்லைனோ யசோதா பெண் தெரிவிச்சிருந்தாங்க அதன் பிறகு அவர்கள் இருவரும் பேசிக்கொள்ளவும் இல்லை அப்படிங்கிறதையும் அவர் குறிப்பிட்டிருந்தாங்க குஜராத்தின் முதலமைச்சராக மோதி பதவியேற்ற போது அவரிடம் பேச எண்ணம் தனக்கு வந்ததாகவும் ஆனால் அதற்கான எந்த முயற்சியும் தான் எடுக்கலைன்னு யசோதா பெண் சொல்லியிருந்தாங்க மோதி பிரதமராக பதவியேற்ற பிறகு டெல்லிக்கு வரும் விருப்பம் தனக்கு இருந்ததாகவும் அவர் சொல்லியிருக்காங்க டெல்லிக்கு வந்து தனது கணவர் வாழ்வு ஊர் பகுதி மற்றும் இடங்களை பார்க்கும் விருப்பம் இருந்ததா யசோதா பெண் சொல்லியிருந்தாங்க அவர் குறித்த விவரங்கள் வெளிவரத் தொடங்கிய பிறகு பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கும் திருமணங்களுக்கும் சிறப்பு விருந்தினராக அழைக்கப்படுறாரு சில திருமணங்களில் மட்டும் பங்கேற்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு யசோதா பெண் பாஸ்போர்ட்டுக்காக விண்ணப்பித்தப்போ அவரின் விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டுடுச்சு இதற்கான காரணத்தை அறிஞ்சிக்க தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழே அவர் ஒரு விண்ணப்பத்தை சமர்ப்பித்தாரு ஆனால் அதற்கான பதில் இதுவரைக்கும் அவருக்கு கிடைக்கலையாம் ஒரு படுக்கையறை கொண்ட வீட்டில் வாழும் அவரை பாதுகாக்க நான்குலேருந்து ஆறு கமாண்டோ அதிகாரிகள் அங்கே பணியில் இருக்கிறாங்க அவர் அருகாமையில் உள்ள கோயிலுக்கு நடந்து போகும்போதும் பக்கத்து ஊர்களுக்கு பேருந்தில் போகும்போதும் இந்த கமாண்டோக்கள் அவரை காரில் பின்தொடர்றாங்க இது அவருக்கு பிடிக்கலைங்கிறதையும் அவர் தெரிவிச்சிருந்தார் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு அப்போதைய அமெரிக்க அதிபரா பராக் ஒபாமா மற்றும் அவரின் மனைவியான மிஷேல் ஒபாமா ஆகியோர் இந்தியாவுக்கு வந்தாங்க ஒபாமா தம்பதியை மோதி தனியார் என்று வரவேற்றதை பார்த்த யசோதா பெண் கண் கலங்கிட்டாரான் மேலும் ஒரு முறையேனும் பிரதமர் தன்னை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேச வேண்டும்னு அவர் விரும்புகிறாரு இந்த பாஸ்போர்ட் விவகாரத்துக்கு இதுவரைக்கும் எந்த பதிலும் இல்லையா இவர் நடந்து போனால் இவர் நடந்து போனாலும் பாதுகாப்பு அதிகாரிகள் இவரை காரில் பின்தொடர்ந்து செல்வதை பார்க்க முடியுது ஒரு பிரதமரின் மனைவியாக அவருக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள் அவருக்கு கிடைக்கல முழுவதும் ஒரு ஜனநாயக நாட்டினுடைய பிரதமர் அப்படின்னு அடையாளம் காணப்பட்ட நரேந்திர மோடி தன்னோட மனைவியை தாங்கிட்ட வச்சு ஒரு குடும்பத்தை நடத்தலை அப்படிங்கிற ஒரு குறைபாடு எல்லார் மனசுலையும் இருக்கத்தான் செய்து அதே வேளையில் அவருடைய மனைவிக்கு பிரதமர் நரேந்திர மோடியோட சேர்ந்து வாழணுங்கிற என்ன இருக்குதா என்னங்கிறது அவரை கேட்டால் தான் தெரியும் இருந்த போதிலும் அது குறித்து இதுவரைக்கும் எந்த விதமான முடிவையும் யசோதா பெண் அறிவிக்காமல் இருக்கிறாங்க இருந்த போதிலும் ஆதாரபூர்வமாக யசோதா பெண் தான் அவருடைய மனைவி அப்படிங்கிறதுனால நரேந்திர மோடி இதுக்கப்புறம் வாய் திறக்காமல் இருக்கிறது நல்லதில்லை யசோதா பெண்ணை தன்னோட அழைச்சிக்கிட்டு போகணும் அப்படின்னு மகளிர் அமைப்பினர் ஒரு சிலர் சொல்றாங்க நரேந்திர மோடி இருக்கிற பிஸி ஷெட்யூல்ல இந்த மாதிரி தன்னோட மனைவிக்காக நேரத்தை ஒதுக்கி வருவாரா அல்லது அவருடைய தாயாரை போய் பார்க்குற மாதிரி தன்னுடைய மனைவியும் போய் பார்ப்பாரா அப்படிங்கிறது தான் எல்லாருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்குது